எனக்கு ஒரு சின்ன சிக்கன் குனியா வந்து கொஞ்சம் கால் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இந்த ஒயிட் செல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அதுல இந்த ST7, ST8, ST36, அப்புறம் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாம இருக்கு. இந்த தூக்கம் இல்ல, 2 hours கூட நான் எழுந்துடுறேன், கண்டினியூஸா என்னால தூக்கம். உங்களுக்கு உணவு வேணும்னா பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, இப்ப மூக்குல வந்து ஒரு டஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அந்த தும்மல் வருது, தொண்டையில ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்குன்னா உங்களுக்கு காஃப் வருது, கண்ணில் ஏதோ ஒரு தூசி. சூப்பர், தேங்க்யூ பிரபாகரன், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்ஸ். கடந்த ஒரு சில மாதங்களா நீங்க நம்முடைய கிளாசிக்கல் ஹீலர் ஹப்ல அக்யூபஞ்சர் படிச்சுட்டு இருக்கீங்க, படிக்கும் போது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அண்ட் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அண்ட் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், நீங்கள் உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் ஃபேமிலி, அண்ட் எதுக்காக நம்ம வகுப்பு ஜாயின் பண்ணீங்க, ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஷுர், கோ அஹெட். சார், என்னுடைய நேம் வந்து எஸ் பிரபாகரன், நேட்டிவ் பிளேஸ் வந்து திருவாரூர் மாவட்டம் புடவாசல். நான் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறேன். இங்கே சென்னையில் வந்து லேபரேட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸ் சென்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ப்ரொஃபஷனலி நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட். ஃபேமிலி மேரீடு, ஒன் சைல்டு, அந்த டாக்டர், ஒன்லி ஒன் டாக்டர். அவங்க இப்போ இந்த மியூசிக்கலி இந்த ஆன்மீக ரீதியாக அந்த இதெல்லாம் இசைக்கல்லூரியில் படிக்கிறாங்க. ஓகே, சூப்பர். என்னோட ஒன்லி ஒன் பிரதர், அவர் திருச்சியில் இருக்காரு. ஓகே, நான் எனக்கு வந்து ஸ்லைட்லி ஹேண்டிகேப் தானே. ஸோ 2007 வந்து எனக்கு ஒரு சின்ன சிக்கன் குனியா வந்து கொஞ்சம் கால் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இந்த ஒயிட் செல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஏற்கனவே போலியோ இருந்ததுனால இன்னும் சிவியரா பாதிப்பு இருந்தது. அந்த டைம்ல வந்து அலோபதியை விட அக்குபஞ்சர் ஒரு ஹீலர்கிட்ட தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்டா, ஒரு நம்பிக்கையா இருந்தது. அது ஒரு ரீசன் இது அக்குபஞ்சர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. பிளஸ் ஒரு டிஃப்ரெண்டா சொசைட்டில எல்லாரும் எல்லாமே படிக்கிறாங்க, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு எடுத்து அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு நேம் வரணும், நம்ம ஒரு கத்துக்கணும். இது வந்து பிசினஸ் ஓரியன்டா கிடையாது, ஒரு சர்வீஸ் ஓரியன்டா. நம்ம நண்பர்களுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, இல்ல நமக்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணோம். அப்ப ஃபேஸ்புக்ல உங்களுடைய இதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்போ 2019 வந்து உங்களை சேத்பட்ட ஆபீஸ்ல வந்து அப்ரோச் பண்ணோம். அப்புறம் 2020 பிப்ரவரியில 14th டைரக்ட் மீட்டிங் ஒன்று கூப்பிட்டுருந்தீங்க அருப்பாட்டில, அங்கதான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் படிக்க படிக்க அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் வந்தது. இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸே பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் துபாயில ஒரு பெரிய அட்மின்ல ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் காரணமாக ஃபேஸ் பேரலைஸ் ஒரு சைடு மட்டும் அவருக்கு வந்து கொஞ்சம் அவஸ்தப்பட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் ஒரு 1 week கழிச்சு எனக்கு தெரிய வந்தது. ஓகே, அப்போ அவரோட வீடியோ கால்ல பேசிட்டு இப்ப நீங்க சொன்ன பாடத்துல கொடுத்த அந்த சில இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பண்ணுங்க, ஒரு 10 நாள் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அந்த ஃபேஸ் அந்த ஒரு சைடு வந்து மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஒன்லி திங், அந்த அந்த கண்ணு மட்டும் அவருக்கு இமை மூடவோ திறக்கவோ முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுவே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. அவருக்கு அது கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு ஒரு ஒரு தேங்க்ஸ் சொன்னாரு. அப்புறம் ஒரு கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அது ஃபர்ஸ்ட் கேஸே நமக்கு ஒரு நல்ல இதா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தது. செகண்ட், இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நார்மலா இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னால நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாம இருக்கு. இந்த தூக்கம் இல்ல, 2 hours கூட நான் எழுந்துடுறேன், கண்டினியூஸா என்னால தூக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த X1, D14, P6, Heart 7,
இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சோ அவங்க அதுல நல்ல ரிசல்ட் இருக்கு, இப்ப நல்ல முன்னாடி விட நல்லா தூங்குறோம், எங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அலோபதியில வந்து நிறைய எக்ஸ்பென்சிவா இருக்கு, சம்பளம் இன்கம் கிடையாது. இப்போ ஒரு சின்ன இதுக்கு போனா கூட ஏகப்பட்ட டெஸ்டிங் அது இதுன்னு சொல்லிடுறதுனால ஜென்ரலி சொசைட்டில இப்ப எல்லாமே வந்து அலோபதி வந்து விரும்பாம அந்த நேச்சுரல் கியூருக்கு வந்துடுறாங்க. நேச்சுரலா எப்படி பண்ண முடியும் அப்படின்ற அந்த மாற்றம் இப்ப நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இருக்கு. அது சார்னுடைய இதனால கூட உங்களை மாதிரி அக்குபஞ்சர் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால இருக்கலாம். இப்படி அதனால இப்போ சில பேருக்கு கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு கான்பிடன்ஸ் ஏற்படுத்த வேண்டியது நம்ம எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஒரு கடமை அது அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு சமயத்துல ஹை பிபி வந்துடும். ஹை பிபி வந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட் தான். பட் அதுல கண்டினியூஸா அந்த அக்குபஞ்சர் பண்ண முடியாது. அந்த லிவர் த்ரீல வந்து ஒரு மேக்சிமம் 20-30 seconds அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் நானு. எனக்கு அது வந்து இமிடியட்டா அது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. மற்றபடி இந்த டூத் பெயின் வருவாங்க, அவங்க பாடி பெயின் வருவாங்க. நான் வந்து மேக்சிமம் இந்த LI4 மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இடுப்பு கீழே ப்ராப்ளம் வலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ST44 யூஸ் பண்ணுவேன். இதுதான் இது ஜெனரல் ஹெல்த்துக்கு வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் சிக்ஸ், ரன் சிக்ஸ், SP6, P6 அந்த பாயிண்ட்ஸ். ஸோ இப்ப உங்களுடைய ஃபேமிலி லைக் இப்ப எப்படி பாக்குறாங்க? ஃபேமிலி பிரச்சனை ஆல்மோஸ்ட் நீங்களே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சார், ஆமா சார். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதெல்லாம் நானே சரி பண்ணிடுறேன் சார். இந்த ஃப்ராக்டல் தெரப்பில சில பேருக்கு தைராய்டு இருக்கு அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உள்ளங்கையிலேயே அந்த தைராய்டு பாயிண்ட்ல அந்த மிளகு வச்சு இப்ப அந்த டேப் போட்டு ஒட்டி 4 hoursக்கு வரும் அதை மாத்த சொல்லி அது மாதிரி நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லி வராங்க. அவங்களுக்கு அந்த சீட் தெரப்பி தான் பண்றோம். ஓகே, குட், ஃபைன், ஃபைன். ஓகே, சோ ஏன் வந்து மத்தவங்க எல்லாருமே அக்யூபஞ்சர் படிக்கணும்? உங்களுடைய வியூ பாயிண்ட் என்னது? எதுக்காக ஒவ்வொருத்தரும் இந்த அக்யூபஞ்சர் படிக்கணும்? அதாவது சார், இப்ப சொசைட்டில வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இது அலோபதி அப்படின்றது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு பிசினஸ் மோட்டிவா இருக்க தவிர தே ஆர் நாட் கிவிங் எ ரிசல்ட். தே வில் கிவ் எ எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி, பட் பீப்புள் வாண்ட் எ ரிசல்ட். We don't want explanation. So, the result வந்து டெஃபினட்டா இல்ல, இன்டெஃபினட்டா இருக்கு சில கேஸ்ல. அதனால இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்படி ஹவு டு கலெக்ட் த மணி அப்படின்ற மாதிரி பிசினஸ் மோட்டிவ்ல தான் இப்போ இருக்காங்களே தவிர ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எங்களுக்கு என்னுடைய பர்சனல் இதுல சொல்லுறேன், இப்போ அலோபதி விட்டு அடுத்தது போகணும் அப்படின்னாக்கா இப்ப நேச்சுரலாவே இயற்கையே நமக்கு வந்து பாடி லாங்குவேஜ், பாடியில சிம்டம்ஸ் சொல்லுது. பசி எடுத்தா உங்களுக்கு உணவு வேணும்னா பசி எடுக்குது, தாகம் எடுக்குது. இப்ப மூக்குல வந்து ஒரு டஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அந்த தும்மல் வருது. தொண்டையில ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்குன்னா உங்களுக்கு காஃப் வருது. கண்ணுல ஏதோ ஒரு தூசி விழுந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கு. இந்த மாதிரி நேச்சுரலாவே கடவுள் நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் இது கொடுத்துருக்காரு. உங்க பாடிய நேச்சுரலாவே அதுவே சரி பண்ணிக்கும். பிளஸ் அந்த பர்டிகுலர் பாயிண்ட நீங்க அக்குபஞ்சர் வழியா தூண்டுறது மூலியமா மோர் எஃபெக்டிவ், உங்களுக்கு இமிடியட்டா கியூர் கிடைக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம புரியுது. இந்த லெசன்ஸ் எடுத்து படிச்சதுனால நமக்கு அது தெரியுது. அது வந்து நிறைய பீப்புளுக்கு நம்ம எடுத்து போய் சேர்க்கணும். அது அவங்களுக்கு சொன்னாதான் அவங்களுக்கு அது புரியும். டாக்டர் அப்படின்னு கூப்பிடுற நிலைமைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு.
நம்ம ஆனா சொல்றோம் டாக்டர் கிடையாது நாங்க அப்படின்னு நம்ம தான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. பட் ஆனா அவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு ஒரு செல்லமா ஒரு அன்பா கூப்பிடுற மாதிரிதான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் கூப்பிடுறாங்க. என்ன பண்ண போறீங்க லைக் ஆஃப்டர் லைக் நம்ம கிளினிக்ல பிராக்டிஸ் பண்ண போறீங்க ஃபைன். மேற்கொண்டு வாட் இஸ் யுவர் கோல், என்ன பண்ணணும் விருப்பப்படுறீங்க, நீங்க என்ன ஆகணும் விருப்பப்படுறீங்க அடுத்த லெவல் சார்? இதுல ஃபியூச்சர்ல இதுல ஒரு எம்டி படிக்கணும் பிளஸ் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கு சார் எனக்கு. ஓகே, அது படிக்கணும் பிளஸ் வந்து இது ஒரு பிசினஸ் மோட்டிவா இல்லாம ஒரு நீங்க சொல்ற மாதிரி நம்மளே இண்டிவிஜுவலா ஒரு கிளினிக் எடுத்துட்டு இந்த புவர் பீப்புளுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணணும். ஒரு சூப்பர் சூப்பர் பிரபா, தேங்க்யூ சோ மச். நல்ல இன்ஸ்பிரேஷன் இன்னும் நீங்க நிறைய கண்டிப்பா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போனா எல்லாமே கண்டிப்பா இந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துடும். அதுல எந்த டவுட்ஸ் நிச்சயமா நிச்சயமா ஷார். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் இன்னும் குளோபலா நீங்க இதை ரீச் பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா? ஷுர், தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய், நன்றி.